வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து கடந்த பல மாதங்களாக காசாவில் பணைய கைதிகள் கொல்லப்பட்டதாக அல்லது இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதை பற்றி மட்டுமே இஸ்ரேலியர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் சில குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் உடல்கள் படையினரால் மீட்டெடுக்கப்பட்டு அடக்கம் செய்வதற்காக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டதை பார்த்தார்கள் அப்படியான சூழ்நிலையில் சனிக்கிழமை உயிருடன் இருந்த நான்கு பணிய கைதிகளை துணிச்சலாக மீட்டு செயல் இஸ்ரேலில் உடனடியாக மன உறுதியை உயர்த்தியது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண வெற்றியினை அளித்தது ஆனால் அதே பணிய கைதிகள் மீட்பு நடவடிக்கை காசாவுக்குள் பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்கனவே இருந்த கடுமையான ஜதார்த்தத்தை மேலும் கடினமாக்கும் சூழ்நிலைக்கு வழிவகுத்தது காசாவின் சுகாதார அதிகாரிகளின் கூட்டுப்படி இஸ்ரேலிய ராணுவத்தின் மீட்பு நடவடிக்கையில் நடந்த கடுமையான வான் மற்றும் தரைவழி தாக்குதல் பொதுமக்கள் உட்பட ஏராளமான பாலஸ்தீனியர்களை கொன்றது ஆய்வாளர்களின் கூட்டுப்படி இஸ்ரேலிய அரசாங்கத்தை துன்புறுத்தும் ஆழமான சங்கடங்கள் மற்றும் சவால்கள் இந்த மீட்பு ராணுவ நடவடிக்கையில் பெரிதாக ஏற்படவில்லை அதற்கு காரணம் இஸ்ரேல் நான்கு பணிய கைதிகளை உயிருடன் மீட்ட செயலே மேற்கு நாடுகளில் அதிக கவனத்தை ஈர்த்தது பல நாடுகள் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் நான்கு பணிய கைதிகளை உயிருடன் மீட்ட செயல் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதே நேரத்தில் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் பற்றி குறிப்பிடப்படவில்லை மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க இஸ்ரேலிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல நாடுகளின் அறிக்கைகள் கூறின பழமையான இப்படியொரு ஒற்றை தாக்குதலில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் உலக அளவில் அதுவே பேசுபொருளாக இருந்திருக்கும் ஆனால் சனிக்கிழமை மீட்பு நடவடிக்கை அப்படியொரு இக்கட்டை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தவில்லை இஸ்ரேலில் இருந்து கடத்து செல்லப்பட்டவர்களை மீட்க வேண்டிய கடமை இஸ்ரேலுக்கு உள்ளது அதையே அவர்கள் செய்தார்கள் என்ற ரீதியிலேயே அது பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் என்ன காசாவில் பணிய கைதிகள் பலருக்கு நேரம் முடிந்து விட்டதாக இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல அமெரிக்கா உட்பட பல மேலை நாடுகள் கருதுகின்றன எஞ்சியுள்ள நூற்றி இருபது பேரில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் ஆனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதைவிட மிக அதிகம் என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள் அப்படியான நேரத்தில் இஸ்ரேல் நான்கு பணிய கைதிகளை உயிருடன் மீட்டு சென்றபோது உலக அளவில் பலரது கண்களுக்கு அது மட்டுமே தெரிந்தது மேற்கு நாட்டு ஊடகங்களில் பணிய கைதிகள் எப்படி மீட்கப்பட்டார்கள் என்பதே தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருந்தது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் ஒன்றை கூட மீட்பு நடவடிக்கை தீர்க்கவில்லை என்று பிரபல இஸ்ரேலிய அரசியல் கட்டுரையாளரான நஹூம் பார்னியா பிரபல ஜெரியட் அஹ்ரோனோட் செய்தித்தாளில் எழுதினார் அது வடக்கில் பிரச்சனையை தீர்க்காது அது காசாவில் உள்ள பிரச்சனையை தீர்க்காது மேலும் இது சர்வதேச அரங்கில் இஸ்ரேலி அச்சுறுத்தும் புற பிரச்சனைகளை தீர்க்காது என்றும் அவர் கூறினார் அவரது கூற்று உண்மைதான் ஆனால் அந்த நடவடிக்கை ஒரு திசை திருப்பலை செய்தது என்பதை அதைவிட பெரிய உண்மையாக மாறிப்போனதை காணக்கூடியதாக இருந்தது சனிக்கிழமை காசாவில் பணைய கைதிகள் மீட்பு நடவடிக்கை நடக்க ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ராணுவ தளபதியும் திரு நேத்தன்யாகுவின் முக்கிய அரசியல் போட்டியாளருமான பெனிகான்ஸ் தனது மத்தியவாத தேசிய ஒற்றுமை கட்சியை அவசர கால போர்க்கால அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றுவதற்கான முடிவை அறிவித்தார் அது மேற்கு ஊடகங்களில் மற்றொரு திசை திருப்பலை செய்தது அது பற்றிய செய்திகள் மற்றும் ஆய்வுகள் ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளாக இடம்பிடித்தன சனிக்கிழமை காசாவில் நடந்த தாக்குதலுக்கு காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் பெரிய அளவில் கவனிக்கப்படாமலேயே போனது ஒரு வாரத்திற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி பைடனால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி ஒரு போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகளின் பரிமாற்றத்திற்கான முக்கியத்துவத்தையும் குறைத்தது காசாவில் சனிக்கிழமை நடந்த பணைய கைதிகள் மீட்பு நடவடிக்கை ஜோ பைடன் நிர்வாகமும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முடியுமா என்பதை தீர்மானிக்க ஹமாஸின் முறையான பதிலுக்காக இன்னமும் காத்திருப்பதாக கூறுகின்றனர் காசாவிலிருந்து கைதிகள் மீட்பு நடவடிக்கையை அத்தகைய ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகளுக்கு உதவுமா அல்லது தடையாக இருக்குமா என்று விவாதித்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு காரணம் அந்த முயற்சிகள் எவ்வித முன்னேற்றமுமின்றி நீண்ட காலமாக நடக்கின்றன காசாவிலிருந்து பனைய கைதிகள் மீட்பு நடக்காமல் இருந்திருந்தால் மட்டும் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடுவா போகிறது என்று மனப்பான்மை பெரிதாக உள்ளது நான்கு பனைய கைதிகளை மீட்ட விவகாரம் ஹமாஸ் மீதான இஸ்ரேலிய ராணுவ அழுத்தம் அவசியம் மற்றும் காசாவில் தொடர்ச்சியான தரைவழி ராணுவ நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறுபவர்களின் வாதங்களுக்கு வலுச்சேர்க்கும் மீட்பு நடவடிக்கையின் விளைவாக காசாவில் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட கடுமையான இறப்பு எண்ணிக்கையினை குறித்து இஸ்ரேலிய செய்தி ஊடகங்கள் கவனம் செலுத்தவில்லை காரணம் இஸ்ரேலிய ராணுவமோ அல்லது பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகளோ தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் துருப்புகள் பற்றிய எண்ணிக்கையினை வழங்கவில்லை ராணுவத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் உயர் அட்மிரல் டானியல் ஹஹாரி சனிக்கிழமை செய்தியாளர்களுடனான ஒரு மாநாட்டில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஹமாஸ் துருப்புகள் ஒரு சில பொதுமக்களும் எம்மிடம் இல்லை என்று கூறிவிட்டார் எத்தனை எத்தனை பொதுமக்கள் இறந்தனர் ஆயுதமேந்தியவர்கள் இறந்தனர் என்று காசா சுகாதார அமைச்சு வேறுபடுத்தி காட்டாமல் விட்டதை இஸ்ரேல் மிக எளிமையாக தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது நவம்பரில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் பரிமாற்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர் அதன்பின் அப்படி எதுவும் நடக்கவில்லை இதனால் காசாவில் மீட்பு நடவடிக்கை ஒன்றில் ஈடுபடுவதே இஸ்ரேலுக்குள்ள ஒரே வழி என்பது சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகள் தரையில் இல்லாமல் இராணுவத்தால் அத்தகைய மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது ஹமாசின் திறன்களை தொடர்ந்து சிதைக்கவோ முடியாது என்பதும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை ஐந்து கைதிகள் பரிமாற்றப்பட்டிருந்தால் கூட அந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாலஸ்தீனிய ஆதரவு விமான கடத்தல்காரர்களால் உகாண்டாவில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை இஸ்ரேலிய கமாண்டோக்குள் காப்பாற்றிய ஆபரேஷன் என்டபே தாக்குதலுடன் சனிக்கிழமை பணிய கைதிகள் மீட்பு நடவடிக்கையை சில இஸ்ரேலியர்கள் ஒப்பிட்டனர் காரணம் இரண்டிலும் பாலஸ்தீன இயக்கத்திடம் இருந்து இஸ்ரேலிய பணிய கைதிகள் மீட்கப்பட்டனர் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்டபே தாக்குதலில் தளபதியாக செயல்பட்டு தாக்குதலின் போது கொல்லப்பட்டார் பிரதமர் நேத்தஞ்சாகுவின் சொந்த சகோதரர் என்பது மற்றொரு முக்கிய விஷயம் பிரதமர் நேத்தஞ்சாகவே ஞாயிற்றுக்கிழமை இரு மீட்பு நடவடிக்கைகளையும் இணைக்க முயன்றார் மொத்தத்தில் சனிக்கிழமை நடந்த பணிய கைதிகள் மீட்பு பாலஸ்தீனியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அளவுக்கு இஸ்ரேலுக்கு பெரிய அழுத்தம் எதையும் கொடுக்கவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகளே அதற்கு காரணம்